ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ஸா திஸ் இஸ் விக்னேஸ்வரம் தமிழ் ஸ்கோப் த்ரீ சிக்ஸி நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்ன அப்படின்னா நம்மளோட சொசைட்டியில் பொதுவாக பேச போகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய கற்பில பொய் சொல்லவே மாட்டாங்க ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு என்ன சொன்னாலும் நம்பலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சமுதாயத்தில் ஆக்சுவலாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஒரு பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு பையன் மேல சின்ன ஒரு குறை சொன்னாலும் போதுங்க எல்லாருமே நம்ம டார்கெட் பண்ணி அந்த பையனை பேசியே வந்து கொண்டு இது நம்மளோட நாட்டில் ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு ஸோ ஆக்சுவலாக இதுக்கும் இந்த பாய்ஸ் லாக் ரூமுக்கு என்ன சம்பந்தம் நிறையா பேர் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த பாய்ஸ் ஸ்லாக் ரூம்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டாங்க ஸோ இனிமேல் என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் யோசிச்சுருந்தேன் ஏன்னா நம்மளோட சமுதாயத்தில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் தாண்டி நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் பேசலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயத்தை கம்ப்ளீட்டாக மறைச்சி நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க அதனால தான் இந்த வீடியோ பேசணும் இதுக்கப்புறம் இந்த வீடியோ யாரும் பேசக்கூடாது ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் கேட்கக்கூடாது தான் என்னோட ஒரு எண்ணம் ஏன்னா இதை தாண்டின பல விஷயங்கள் நமக்கு இருக்குது இப்போ உத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சினையில மறக்கிறது மறைக்கிறது ஜோதிகாவோட பிரச்சனை வந்து பெருசாகிட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த பாய்ஸ் லாக் ரூமோட பிரச்சனையும் அப்படி தான் ஸோ இன்னைக்கு இந்த பாய்ஸ் லாக் ரூமோட மொத்த டீட்டெயில் நான் சொல்லிடுறேன் அண்ட் தென் ஒரு பையனோட மரணம் சொன்னேன் இல்லையா அந்த மரணத்தை பற்றி சொல்லிடுறேன் மீ டூ ஹேஷ்டாக்னால் அவனோட உயிர் எப்படி பறிக்கப்பட்டுச்சிங்கிறதையும் நான் அந்த வீடியோல உங்களுக்கு வந்து க்ளியராக எக்ஸ்டென்ட் பண்ணிடுறேன் இனிமேல் எந்த வீடியோலையும் வாய்ஸ் லாக் ரூமை பற்றி பார்க்கவே பார்க்காதீங்க ஒரு அப்டேட் வந்தால் மட்டும் இங்கே வந்து பாருங்கள் அவ்வளோதான் ஸோ பாய்ஸ் லாக் ரூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு எல்லாம் மேக் பண்ணுறாங்க ஸோ அந்த பசங்கள்லாம் என்ன மேக் பண்ணுறாங்கன்னா அந்த பசங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு குரூப் மேக் பண்ணுறாங்க அந்த குரூப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் லாக் ரூம் அப்படிங்கிறதான் அந்த குரூப்போட பேரு ஸோ அந்த குரூப்பில் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் அவங்க கூட படிக்கிற பண்களை பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுகிறது ஸோ ஆக்சுவலாக தப்பான எல்லாமே ஸோ அவங்க என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேசுகிறது தான் அந்த குரூப்போட ஆக்சுவல் ஒர்க்கே ஸோ அந்த குரூப்பில் இருக்க ஒரு சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட ஆக்டிவிட்டீஸ் வெளில தெரிய வருது வெளில தெரிய வந்ததுன்னு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு டிடபிள்யூசி அப்படிங்கிறவங்க தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் எடுக்கிறாங்க அந்த கேஸ் எடுத்து அதுக்கப்புறமேட்டு அந்த கேஸ் எங்களால் சமாளிக்க முடியாது அடிச்சு போலீஸ் கிட்ட அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிட்டாங்க போலீஸும் இதுக்கான ஆக்ஷன் எடுத்து இந்த பாய்ஸ் லாக் ரூம்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா மெசேஜஸும் படிச்சிட்டாங்க அந்த குரூப்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பத்திய பிடிச்சிட்டாங்க இந்த குரூப்பில் இருக்க அட்மினி பிடிச்சாங்க இன்னும் வந்து அந்த குரூப்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு ஃபேக் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பேசியிருக்காங்க எப்படி நான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வந்து பொண்ணு கேங் ரேப் பண்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பையன் கிட்டே ஆக்சுவலா இந்த ஆக்சுவலாக போலீஸ் வந்து ஐபி அட்ரெஸ்ஸை ஃபைன் பண்ணும்போது தான் தெரியுது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேக் ஐடி சித்தார்த்த் அப்படிங்கிறது ஒரு ஃபேக் ஐடி இந்த ஃபேக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வச்சிருக்கு ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே தப்பாக பேசியிருக்காங்க ஆக்சுவலா அந்த பொண்ணை விசாரிக்கும் போது அந்த என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நான் அந்த பையனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன் ஆக்சுவலாக இந்த பாஸ்லாக் குருக்கும் எனக்கு வந்து சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நலவு முயற்சி பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்போட அட்மின்லேருந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணி பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கு அப்புறம் விசாரணை வந்து போயிட்டு வந்து போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்லா குரூப் நல்லா டெவலப் ஆகி ஃபேஸ்புக்கு யூடியூப் சொல்லி எல்லாத்தையும் ஆகிட்டு இருக்குது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணுங்கலாம் என்ன பண்ணுறாங்களா ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த ஹிஸ்டரிஸ் அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் என் வீட்டுக்கு வந்திருக்கான் ஸோ எங்கள் வீட்டில் யாரும் இல்லாதப்ப என்னோடய வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் ஸோ அண்டர் கிரௌண்ட் கால்ஸ்ட்டு போய் இது தப்பானதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ணுகள சொல்லியிருக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த பையன் அவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறான் மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கு உடனே அந்த கூட படிச்ச பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நீ ஏன் சோஷியல் அப்டேட் பண்ணு ஹேஷ்டாக் மீட்டு வந்து போடு கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது மே நாலாம் தேதி இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு அப்டேட் பண்ணுது பத்து மணிக்கு அப்டேட் பண்ண உடனே அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம கால் நிறைய வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சம டார்ச்சர் ஆகி அந்த பையன் பதினொன்றரை மணிக்கு அன்னைக்கு மே ப நாலு பதினொன்றரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்றரை மணிக்கு அவ மாடிருந்து கீழே விழுந்து செத்துருக்கான் அதை அந்த பையனோட ஃப்ரெண்டு பார்த்துருக்கான் ஆக்சுவலாக அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுகிட்ட நான் இதெல்லாம் பண்ணலை இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை ஏன் அப்படி இந்த பொண்ணு சொல்லுது அப்படிங்கிற தெரிலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அதுக்கு முன்னாடி வரைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மீ டு ஆஸ்டாக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை தவறுதலாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு சமூகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு திரும்பி அந்த பொண்ணை தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுதா வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அண்ட் தென் பொண்ணுங்க தன்னோட கருப்பில் பொய் சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்குது ஒரு பொண்ணு சொல்லிட்டா போதும் எவ்வளோ அதனால ரோட்டில் அடிதான் அந்த மாதிரி தான் பிரச்சனை வந்து இப்போ நம்மளோட சமுதாயத்தில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நிறைய மாறணும் ஸோ ஆக்சுவலி இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸ் லாக்கர் லாக்குற பார்த்தீங்கன்னா சமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கும் இந்த பாய்ஸ் ரூமுக்கும் எந்த ஒரு சமதமும் இல்லை போலீஸ் வந்து சரியான ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்து சரியான அப்டேட் வரும்போது அளவுக்கு நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ அதுதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதாவது நம்மளோட சமுதாயத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்துருக்குன்னு புணிச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் வேறு ஏதாச்சும் ஒரு சோஷியல் வீடியோஸாக இருந்தாலும் சரி தமிழர்களோட ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலும் அளவுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுவது ட்ரை பண்ணுவோம் ஸோ அதனால் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுக்குறது வந்து முயற்சிப்படுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் திஸ் வீடியோ ஹவெ கிரேட் டைம் பாய் பை அதை பற்றினா மறக்காம நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ்புக்கோட பேஜ் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது மூலிமா நம்ம அதை டிஸ்கஷன் வந்து மேக் பண்ணிக்கலாம் ஸோ என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து கொண்டு வரலாம் படிக்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம மேக் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம் ஸோ அதுதான் ஒரு சின்ன முயற்சி இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ